بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نندور كلينال ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் மார்க்க சொற்பொழிவு பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே சுவனம் செல்ல என்ன வழி என்று தலைப்பிட்டு என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இரு பிரிவினர்கள் வாழ்கின்றார்கள் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் கடவுள் அல்ல வணங்குவதற்கு வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ்வை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று இன்னும் ஒரு சாரார் இந்த இரு சாராரிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத அந்த சாராரை நாம் சொல்வோம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர் இறை நிராகரிப்பாளர் காபிர் என்று சொல்வோம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களை முஸ்லிம்கள் என்று சொல்வோம் அப்படி முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை அனைவரும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே பல்லாயிரக்கணக்கான பிரிவினர்களாக பிறந்து கிடப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு பிரிவினரும் தாங்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை காட்டுகின்றோம் சுவனம் செல்கின்ற பாதையை காட்டுகின்றோம் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சாரத்திலே பிரச்சாரம் மேற்கொள்வதை பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உரையாற்றுகின்றார்கள் அந்த நேரத்திலே பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள்
எப்படி என்றால் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வைத்து நபிகள்லாம் சல்லாசமர்கள் சொல்கின்றார்கள் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்களே அந்த யூத கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள் அந்த 72 கூட்டத்தினரும் வழிதவறி விட்டார்கள் குல்லும் ஃபீனார் எல்லோரும் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் 73 கூட்டங்களாக பிரிவார்கள் இன்றைக்கு கூட எமது சமுதாயத்திலே நக்கலாக பேசுவார்கள் அந்த 72 கூட்டத்திலே இந்த கூட்டமும் ஒரு கூட்டம் இப்படி நக்கலாக பேசுவதை பார்க்கின்றோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் இந்த சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும் அப்போது அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாசமிடம் யா ரசூலல்லாஹ் அந்த கூட்டம் சுவனம் செல்லக்கூடிய அந்த 73 கூட்டத்திலே ஒரு கூட்டம் செட்கம் செல்லும் என்று சொல்கின்றீர்களே அந்த கூட்டத்தினர் யார் யா ரசூலல்லாஹ் என்று நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் இடம் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மா அன அலைஹில் யௌம வாஸ்ஹாபி நானும் எனது சஹாபாக்கள் ஆகிய நீங்களும் இன்றைய தினத்திலே இந்த மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்கின்றோமோ அப்படி கடைபிடிக்கக்கூடிய மக்கள்தான் அந்த ஒரு கூட்டத்தினர் சுவனம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தினர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள் அந்த ஒரு கூட்டத்தார் யார் என்பதில்தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சினை நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் எச்சரித்தார்களே அந்த 73 கூட்டங்கள் அந்த 73 கூட்டத்திலே ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்லுமாக இருந்தால் அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தினர் யார் இதனை ஒவ்வொரு அமைப்பினரும் ஒவ்வொரு ஜமாத்தினரும் சொல்வார்கள் நாங்கள்தான் அந்த கூட்டம் அந்த ஒரு கூட்டம் யார் என்றால் அந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள்தான் என்று ஒவ்வொரு ஜமாத்தினரும் சொல்வதை பார்க்கின்றோம் இந்த நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்தை வைத்தார்களே எந்த கருத்து என்றால் இந்த சஹாபாக்கள் இன்றைய தினத்திலே எப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கின்றார்களோ அந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய கூட்டம்தான் சொர்க்கம் செல்லும் என்று சொன்னார்களே அந்த கூட்டத்திலே நாங்களும் இருக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் இந்த ஊரிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தங்களை பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் எமது சமுதாயத்திலே பல இயக்கங்கள் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் அதிலே ஒரு சாரார் இந்த மக்களை எல்லாம் அழைத்து நாங்கள் தொழுகைக்காக இந்த மக்களை அழைக்கின்றோம் தொழுகையின்பால் இந்த மக்களை சுவனம் செல்வதற்காக நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள் அப்படி சொல்லக்கூடிய அந்த மக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் அந்த காலத்திலே அப்போது அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்களே அந்த தினத்திலே சஹாபாக்களிடம்
எப்படி பட்ட அந்த தொழுகை வழிமுறை இருந்ததோ அந்த வழிமுறையை தான் நாங்கள் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்கின்றோம் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றோம் தொழுவதற்காக அவர்களை பயிற்சிவிக்கின்றோம் தொழுகைக்காக நாங்கள் அழைக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதனை கடைபிடிக்கின்றார்களா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பற்றி சொல்லும் போது சொல்லி காட்டுகின்றார்கள் சல்லு கமாரைத்தமூனி சல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று ஒரு தொழுகையினுடைய வழிகாட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் தான் தொழுத தொழுகையை தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த தொழுகையை எங்களுக்கு எப்படி தொழுக வேண்டும் என்று கற்று தந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்றால் இந்த தொழுகையினுடைய ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கற்றுத்தந்த முறையிலேதான் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை மேற்கொள்கின்றோமா ஆரம்ப தக்பீர் நாம் தொழ ஆரம்பித்தவுடனே உசல்லி பரது என்று ஒரு வாசகத்தை எங்களுக்குள்ளே முழங்கிக் கொண்டு அதன் பிறகுதான் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டுகின்றோம் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களை நாங்கள் தொழுகையின்பால் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் அவர்களை சொர்க்கவாதிகளை ஆக்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் அவர்களுடைய தொழுகையின் ஆரம்ப கட்டத்திலே இப்படிப்பட்ட இந்த வாசகங்களை சொல்லித்தான் நீங்கள் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள் எல்லா அமல்களுமே எங்களுடைய அமல்கள் எல்லாம் எண்ணங்களின் மூலமாகத்தான் அமல்கள் பூர்த்தியாகின்றது எங்களுடைய அமல்கள் ஆரம்ப தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த அமலை செய்தாலும் இந்த அமலை நாங்கள் செய்கின்றோம் என்று எங்கள் மனதிலே எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி எண்ணிக்கொள்ளக்கூடிய முறையிலேதான் இந்த சமுதாயத்தினுடைய தொழுகைகள் அமைந்திருக்கின்றதா அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சாரார் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய இன்னும் ஒரு சாரார் எப்படி என்றால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதி முடிந்தவுடன் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் மக்களுடைய கையிலே இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய பணியை இந்த ஒவ்வொரு இமாம்களும் தங்களுடைய கைகளில் எடுக்கின்றார்கள் அப்படி இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த நான்கு இமாம்களின் பெயர்களிலே நான்கு பிரிவுகளாக பிரிந்து இந்த சமுதாயம் இமாம்களுடைய கருத்துக்கு பின்னால் போவதை பார்க்கின்றோம் இமாம் சாபி அவர்களுடைய அந்த கருத்துக்கு பின்னால் ஒரு சாரார் இமாம் ஹனஃபியுடைய கருத்துக்கு பின்னால் இன்னொரு சாரார் இமாம் ஹம்பலினுடைய கருத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு சாரார் இமாம் மாலிக்கினுடைய கருத்துக்கள் அவருக்கு பின்னால் இன்னும் ஒரு சாரார் இப்படி நான்கு பிரிவுகளாக பிரிந்த சமுதாயத்திலே ஒருவர் சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஹலாலாக ஆகக்கூடிய ஒரு விடயத்தை அடுத்த இமாம் ஹராம் என்று சொல்வார் இப்படி சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இருக்கின்றது இதை இந்த சமுதாயத்திலே வாழ்கின்ற ஒரு சாரார் விதைப்பதை பார்க்கின்றோம் இந்த சமுதாயத்தை நாங்கள் சூரத்தின்பால் விட்டு செல்கின்றோம்
சுவனத்துக்கு அழைத்து செல்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நான்கு இமாம்களுடைய கருத்துக்கு பின்னால் மக்களை அழைப்பதை பார்க்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு சாரார், இந்த சாரார் எப்படி என்றால் மக்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் ஏவ வேண்டும், தீமையை ஏவக்கூடாது. என்னவென்றால் நன்மையை ஏவினோம் என்றால் தீமை அப்படியே அழிந்துவிடும், வெளிச்சம் ஏற்படும் போது இருள் அகழ்ந்துவிடும். அதனாலே இந்த குழப்பங்கள் ஏற்படக்கூடிய, இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய, இந்த மார்க்க சட்டங்கள் இருக்கின்றது, அதுகளை நாம செல்லாம விட்டுறணும். எப்படிப்பட்ட விடயங்களை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மக்கள் அமல் செய்யக்கூடிய விடயத்தை மாத்திரம் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் எல்லாம் பாவம் என்று, இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாவமாக நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே விட்டுவிட வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால், இந்த கூட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், யாமுரூன பில் மஅரூஃப், இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்றால் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இப்படி தடுக்கக்கூடிய இந்த கூட்டம் இருக்கின்றது, இந்த கூட்டத்தினர்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். நன்மையை மக்களுக்கு ஏவி தீமையை மக்களிடம் இருந்து தடுத்து, அப்படி அந்த வாழ்ந்த மக்கள் இருக்கின்றார்கள், வாழ்கின்ற மக்கள் இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆனால் ஒரு சாரார், நாமல் நன்மையை மாத்திரம்தான் இந்த மக்களுக்கு ஏவுவோம், தீமைகளை மக்களிடம் தீமையை தடுப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் என்றால் எங்களுக்குள் பிரிவினைகள் ஏற்பட்டுவிடும், நாம் பிரிந்து விடுவோம். ஒற்றுமையாக இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை சமுதாயம் இப்படிப்பட்ட நன்மைகளை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த செயலை செய்தோம் என்றால் இந்த சமுதாயம் பிரிந்து விடும் என்று இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மக்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு சாரார், இந்த சாரார் எப்படி என்றால் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியை எங்கள் முஸ்லிம்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆட்சி கோஷத்தை எழுப்புவதை பார்க்கின்றோம். இந்த சாராரை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்த உலகத்திலேயே 50க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது, முஸ்லிம் நாடுகள். அந்த நாடுகளிலேயே இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய ஆட்சி நிலவுகின்றதா? சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மாத்திரம்தான் தங்களுடைய சட்டங்களை, தங்களுடைய லோக்களை என்ன செய்கின்றார் என்றால் குர்ஆனிலே இருந்து அவர்கள் சட்டங்களை எடுத்து அந்த சட்டங்களை நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். எமக்கு அண்மையிலே வாழக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற முஸ்லிம் நாடுகள், இந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டங்கள் தான் இருக்கின்றதா, அல்லது இந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்கள் தான் நடைமுறையிலே உள்ளதா? அங்கெல்லாம் மனிதர்களால் ஏற்றப்பட்ட சட்டங்களை முஸ்லிம் நாடுகள் என்று பெயர்களை வைத்துக்கொண்டு அந்த நாடுகள் மனிதர்களால் ஏற்றப்பட்ட இந்த சட்டங்களுக்கு பின்னால் திரிவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஆட்சி கோஷம் போடக்கூடியவர்கள், ஆட்சியை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பகல் கனவு காணக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இது மிகவும் பாரதூரமான விடயம். இன்றைக்கு நாம் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த ஆட்சி கோஷத்தை
இந்த மக்கள் மத்தியிலே விதைத்தால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கெதிகளை எண்ணி பாருங்கள். இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை இந்த சமுதாயத்தினர் செய்கின்றார்கள். ஆட்சி கைப்பற்ற வேண்டும், ஆட்சியின் மூலமாக ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று கற்பனை பண்ணுகின்றார்கள். இப்படி கற்பனை பண்ணக்கூடியவர்கள் யாரை வைத்து ஆட்சி புரிவது? இன்றைக்கு பார்த்தோம் என்றால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜமாத்திலே இருக்கின்றார்கள். ஒரு சாரார் தப்லீக் ஜமாத்திலேயும், ஒரு சாரார் ஜமாத்தில் இஸ்லாமியிலேயும், ஒரு சாரார் ஜமாத்தில் முஸ்லீமின் என்ற இயக்கத்திலும், இன்னும் ஒரு சாரார் தரீக்காக்கள். இப்படி இந்த ஊரிலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பினரும் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷம் போடக்கூடியவர்கள் யாரை வைத்து ஆட்சி செய்வது? யாரை தலைவராக ஆக்குவது? ஒரு தப்லீக் ஜமாத் அன்பரை தலைவராக ஆக்கினால் தரீக்காவுகளில் உள்ள மக்கள் சண்டை பிடிப்பார்கள், தௌஹீதிலே இருக்கக்கூடிய மக்கள் சண்டை பிடிப்பார்கள். அதே போல தௌஹீதிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆட்சிகளை நிறுவினால் அனைத்து மக்களும் சண்டை பிடிப்பார்கள். அதே போல இந்த ஆட்சி கோஷம் போடக்கூடியவர்கள் இந்த ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் கையிலே ஆட்சி கொடுப்பட்டாலும் அவர்களுடைய சட்டத்திட்டம் வேறாக இருக்கும். இப்படி ஆட்சி கோஷம் மூலமாக இந்த சமுதாயத்திலே நாங்கள் உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இஸ்லாமிய சமுதாயமாக ஆக்கி, இஸ்லாமிய குடும்பவியலாக இஸ்லாமிய குடும்பங்களாக ஆக்கி உங்களை சொர்க்கம் செல்ல நாங்கள் அழைக்கின்றோம் என்று ஒரு சாராருடைய பிரச்சாரம் இருக்கின்றது. இன்னும் ஒரு சாரார் எப்படி என்றால், இன்றைக்கு இந்த நாட்டிலே எங்களுக்கு சத்திய பிரச்சாரம் செய்வதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கின்றது. இந்த நாட்டிலே யாரும் யாருடைய கருத்தையும் சொல்லலாம், அதற்கு அனுமதி இந்த நாட்டின் அரசு வழங்கி இருக்கின்றது. இப்படி வழங்கி இருக்கும் போது எப்படி செய்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சத்திய பிரச்சாரத்தை அந்த மக்காவிலே சொல்லும் போது அவர்களை மக்கள் அதிகமாக எதிர்த்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த பிரச்சாரத்தை யாராவது செய்தால் அவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்களுடைய கை ஓங்கி இருந்தது. அந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை சொல்வதற்காக ஒவ்வொருவருடைய வீடுகளையும் தெரிவு செய்வார்கள். சகோதரர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த சத்திய மார்க்கத்தை சொன்னார்கள். அப்படி அந்த சஹாபாக்களிலேயே சொல்ல சென்ற வீடுகளில் ஒன்றுதான் அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு. அந்த வீட்டிலே இரகசியமாக அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னார்கள். வெளியிறங்கி சொன்னால் உயிருக்கு ஆபத்து, கொன்று விடுவார்கள். இதனால்தான் தனித்தனியாக ஒவ்வொருடைய வீடுகளுக்கும் சென்று இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்தார்கள். இன்றைக்கு இந்த நாட்டிலே எங்களுக்கு எவ்வளவோ சலுகைகள் இருக்கின்றது. இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு இந்த நாட்டினுடைய அரசு எங்களுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இந்த நேரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உடையவர்கள் இன்றைக்கும் வாழ்கின்றார்கள். அந்த சத்தியத்தை ஒழித்து செல்வது, சத்தியம் என்றால் வெளியிலே வெளிரங்கமாக சொல்லப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எப்படி விட்டு செல்கின்றனர் என்றால், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், இந்த மார்க்கம் இரவு நேரம் இருக்கின்றது, இந்த இரவு நேர இருள் இருக்கின்றது,
இந்த இருள் கூட வெளிச்சமாக தெரிகின்ற ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான மார்க்கத்தை எங்கள் நாட்டிலே அங்கீகாரம் இருக்கின்றது. இதை சத்தியத்தை மக்களுக்கு சொல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது. இதையெல்லாம் விட்டுவிட்டு ரகசியமாக இரகசியமான பிரச்சாரம் இப்படி ஒரு பிரிவினர். அது மாத்திரமல்லாமல் இவர்களுடைய அந்த பிரச்சாரமும் இவர்களுடைய செயல்பாடும் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடியவர்கள் கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய பிரச்சாரம் இருக்கின்றது. ஒரு நாளைக்கு என்ன செய்வார்கள் என்றால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒரு நாளைக்கு வாழ்ந்து பார்ப்பது, எங்காவது காட்டு பகுதிக்கு சொல்லி செல்வது, சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்டார்களே அந்த சாப்பாட்டை சாப்பிடுவது, அதன் பிறகு ஊருக்கு வருவது. ஊருக்கு வந்தால் இப்படி தெரியக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் அறிவாளிகள், படித்தவர்கள், தங்களை மேதாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், உயர் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்கள் ஊருக்கு வந்தால் ஏசிக்கார உலாவாரது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பினரும் சொல்கின்றார்கள், நாங்கள் உங்களை சுவனத்துக்கு கூட்டி செல்ல இந்த வழியை காட்டுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த மக்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் அன்றைக்கு அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். உணவுக்கு வழி இல்லை, உடுத்த ஆடைக்கு இன்னொரு ஆடை கிடையாது, ஒரு ஆடையினுடைய வாழ்ந்திருக்கின்றார்கள். மரணித்தவருக்கு கபனிடுவதற்கு கூட துணி இல்லாத மக்கள், இப்படிப்பட்ட கஷ்டத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க போகின்றோம் என்று இந்த ஏசி காரில் செல்லக்கூடியவர்கள் ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பது, அதன் பிறகு மாற்றவும் இல்லை ஒன்றுமில்லை, அவங்களும் அவங்கள பாடும். இப்படி ஒரு கூட்டம் பிரிவதை பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு சாராரும் இந்த சமுதாயத்திலே நாங்கள் உங்களை சுவரத்துக்கு கூட்டி செல்கின்றோம், சுவரத்தினுடைய வழியை காட்டுகின்றோம் என்று பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சாரார், யாராவது மனிதர் இறந்திருப்பார், அந்த மனிதர் இந்த உலகத்திலேயே மிகவும் நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார். அவர் நல்ல மனிதராக இருக்கலாம், ஆனால் வாழ்ந்ததன் பிறகு மரணிப்பார்கள். மரணித்தால் அந்த மனிதரை கொண்டு போய் ஒரு தனியாக ஒரு இடத்தில் அடக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கபரை கட்டி வைப்பது. கபரை கட்டி வைத்து அந்த மனிதன் மூலமாக நாங்கள் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப் போகின்றோம், அந்த மனிதனுடைய சிபாரிசு இருக்கின்றது, அது உங்களுக்கு கிடைத்தால் அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். எப்படி ஒரு மரணித்த மனிதர் இருப்பார், அவருடைய கபரடிக்கு இந்த மக்கள் செல்வார்கள், சென்று அங்கே மன்றிட்டு இவருடைய குறையை, இவருடைய பாவத்தை அந்த மரணித்த மனிதனிடம் சொல்லுவார், நான் இன்ன இந்த பாவம் செய்திருக்கின்றேன், அல்லாவிடம் நீங்கள் சென்று எங்களுக்காக மன்னிப்பை வாங்கித்தாரும், மன்னிப்பை பெற்றுத்தாரும் என்று இந்த மக்களை மன்னிப்பு கேட்க வைத்து அதன் மூலமாக அந்த மனிதர், அந்த மரணித்த மனிதர் இந்த உயிருடன் வாழ்ந்திருக்கின்ற மனிதரை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வார். அப்படி ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்திலே வாழ்கின்றார்கள். இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்புகளை இந்த மனிதருக்கு கொடுத்து இந்த மக்களை இணை வைப்பின் பக்கம் கொண்டு செல்வதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான், இந்த இணை வைப்பு இருக்கின்றதே,
இந்த இணைவைப்பு அநியாயத்திலும் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக ஒரு மனிதனை கொண்டு போய் வைப்பது அல்லாஹ்வுடைய சிபத்து இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கின்றது. அந்த பண்புக்கு நிகராக இன்னொரு மனிதரை கூட்டி சேர்ப்பது, இப்படிப்பட்ட அந்த கூட்டி சேர்க்கக்கூடிய செயற்பாடிலே எங்கள் மக்களை நம்ப வைத்து அதன் மூலமாக உங்களை நாங்கள் சொர்க்கம் செல்ல நாங்கள் அழைக்கின்றோம் என்று ஒரு பிரிவினர். இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுடைய ஜமாத்திலே இணைந்து கொள்ளுமாறு சொல்வார்கள், தங்களோடு கைகோர்க்குமாறு சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள், எங்களுடன் சேர்ந்தால்தான் நாங்கள் உங்களை சொர்க்கம் கூட்டி செல்வோம், சுவனத்துக்கு உங்களை சுவனத்தினுடைய பாதைக்கு நாங்கள் அழைத்து செல்வோம், அப்படி சொல்வார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்களே, இறை சமுதாயத்திலே 73 கூட்டம் தோன்றும், அந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்களே, அந்த ஒரு கூட்டத்தை இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும், நாம் அவ்வளவு பேரும் எதை தேட வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களே, என்னுடைய சஹாபாக்களும் நானும் எந்த வழியிலே இருக்கின்றோமோ, அன்றைய தினத்திலே எப்படி இருந்தோமோ, அந்த தினத்திலே எங்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்ததோ அதன் மாதிரி வாழக்கூடிய மக்கள் தான் சுவனம் செல்லக்கூடிய மக்கள். அப்ப நாம் உழவு நேரமும் ஒவ்வொரு சாராருடைய செயற்பாடுகளை சொல்லி வந்தோம், அப்படி செய்யக்கூடிய அந்த மக்களுடைய செயற்பாட்டை சொன்னோம். அந்த மக்கள் எல்லோரும் எங்களுடைய ஜமாத்திலே இணையுங்கள், எங்களுடைய அமைப்பிலே இணையுங்கள், நாங்கள் அப்படியே உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போய் விட்டு விடுவோம் என்று ஒவ்வொரு சாராரும் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நாடு பூராகவும் 80 கிளைகளை நிறுவி இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு, இந்த முஸ்லீம் சமுதாயம் நரக குழியிலே, நரக படுகுழியிலே விழுந்து விடக்கூடாது, இந்த சமுதாயத்தை நாம் சுவனத்தின் பாதையிலே விட்டு செல்ல வேண்டும், இந்த மக்களை சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் என்று தங்களுடைய முழு அர்ப்பணிப்பையும் மேற்கொள்வதை பார்க்கின்றோம். நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய பிரச்சாரத்திலே எங்களுடைய ஜமாத்திலே வந்து இணையுங்கள், இணைந்தீர்கள் என்றால் உங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவோம், நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, நீங்க எப்படித்தான் வாழ்ந்தாலும் சரி, எங்க ஜமாத்தில் இணைஞ்சிட்டா உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவோம். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சாரங்களை நாங்கள் எப்போவாவது பிரச்சாரம் செய்திருக்கின்றோமா? இந்த சமுதாயத்திலே வாழக்கூடியவர்களை நீங்கள் எல்லாம் எங்களுடைய ஜமாத்திலே இணைந்தால்தான் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய பாதையை இலகுவாக்கப்படும், இலேசான வழியிலே நீங்கள் சென்று விடுவீர்கள் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோமா? நாங்கள் சொல்வதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை காட்டினார்களோ, எப்படிப்பட்ட தொழுகையை தொழுமாறு சொன்னார்களோ, எந்த வழியிலே அமல்கள் செய்யுமாறு சொன்னார்களோ, அந்த வழியிலே உங்களுடைய அமல்கள் அமையட்டும், உங்களுடைய செயற்பாடுகள் அமையட்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் எமது சமுதாயத்திலே அதிகமானவர்கள் இணை வைப்பிலே மிதந்து கிடப்பதை பார்க்கின்றோம். இணை வைப்பு என்றால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாதிரியும், சின்ன ஒரு பிரச்சனை மாதிரியும், சின்ன ஒரு பாவம் மாதிரியும் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடியவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். யுஹ்பான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு
சொல்ல கூடிய ஒரு உபதேசம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகளை அழைக்கின்றார். அழைத்து சொல்கின்றார், யா புனைய்ய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. இன்ன ஸிர்கா லதுன்னு அலீம், இணை வைப்பு என்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று தன்னுடைய மகனுக்கு போதிக்கின்றார். அதே போதனையை தான், அதே பிரச்சாரத்தை தான் நாங்கள் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு சொல்கின்றோம். மக்களே, நீங்கள் இணை வைப்பிலே விழுந்து விடாதீர்கள். இணை வைப்பின் சாயல் கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது. எங்களுடைய குழந்தைகளுக்கு இணை வைப்பினுடைய அந்த சாயல் பட்டுவிடக் கூடாது. இணை வைப்பிலிருந்து எங்களுடைய மக்கள் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று பிரச்சாரங்களை மேற்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல், இந்த சமுதாயத்திலே வாழக்கூடியவர்கள் பாவங்களை எல்லாம் பெரும் பாவங்களை சிறிய பாவங்களாக எண்ணிக்கொண்டு வாழ்கின்றார்கள். வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பெரும்பாவம், இந்த பாவத்தை அதிகமானவர்கள் சின்னதாகவும் ஒரு லேசான வேலையாகவும், வட்டிக்கு காசி வாங்குறதும் கொடுப்பதும் ஒரு வியாபாரம் மாதிரி நினைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் வட்டிக்கு கொடுத்தீர்களா, வட்டிக்கு பணம் விட்டு சம்பாதித்தீர்களா? அப்படி சம்பாதிக்கக்கூடிய நீங்களா இருந்தால், உங்களுக்கு தெரியாமல் செய்திருந்தால் உங்களுடைய முதல்களை அப்படியே வாங்கி விடுங்கள். நீங்கள் கொடுத்த காசினுடைய முதல் இருக்கின்றதே, அதை வாங்கிக் கொள்ளுங்கள். வட்டியை அப்படியே விட்டு விடுங்கள். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால், நீங்கள் எதற்கு தயாராக வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என்னுடனும் என்னுடைய தூதரனும் நாளை மறுமையிலே யுத்த பிரகாரத்துக்கு தயாராகுங்கள், யுத்தத்துக்கு ஒப்பந்தம் செய்யுங்கள், யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வட்டிங்கிறது சின்னொரு லேசான விடயமாக நினைத்து இந்த சமுதாயம் வட்டியிலே மூழ்கி கிடப்பதை பார்க்கின்றோம். இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், மக்களே, வட்டி என்பது பெரும்பாவம். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்யக்கூடிய பாவம். இந்த பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளுங்கள். அப்படி தவிந்து கொண்டீங்கன்றால், நாளை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் நீங்களும் சேர்வீர்கள். இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல், இந்த சமுதாயத்திலே மல்கி கிடக்கின்ற பெரிய ஒரு பிரச்சனை, ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்குள்ளே அழுது கொண்டு இருக்கின்ற ஒரு விடயம், மனங்களை எல்லாம் கசக்கி புரியக்கூடிய ஒரு விடயம், இந்த சொத்து பங்கீடு. சொத்துக்களிலே யார் யாருடைய சொத்தை யார் யாரோ அபகரித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த கரையான் இருக்கின்றது, இந்த கரையான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது ஒரு பொந்தை உருவாக்கும். ஆனால் பாம்பு என்ன செய்யும் என்றால், அது கஷ்டப்பட்ட விடயம், அந்த கரையான் கஷ்டப்பட்டுக்கு அந்த கரையானுடைய உழைப்பு அந்த பாம்புக்கு தெரியாது. அது என்ன செய்யும் என்றால், அந்த பொந்தை தனது கைவசப்படுத்தும். இப்படித்தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களிலே அதிகமானவர்கள் பாம்பு பொத்துகளை, அந்த வெறுமனுடைய புத்துக்களை பாம்புகள் சுவீகரிப்பது போன்று மற்றவருடைய சொத்துக்களை அபகரிப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் அதிகமான பெண்களுடைய அமல நிலைகள், ஒரு பெண்ணை பெற்றான் என்றால் அவன் அப்படியே ஓட்டாண்டி ஆகிவிடுவான். அவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும்
அந்த பெண்ணுக்கு கொடுத்து விடுவார்கள். அந்த பெண்ணுக்கு அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு அந்த சொத்தினுடைய காவலாளியாக அந்த சொத்தினுடைய சொந்தக்காரன் அவளை பார்க்கின்றோம். அவள நிலை எல்லோருக்கும் தெரியும். யாருடைய சொத்திலே யாரோ வாழ்கின்றோம் என்பது தெரியும். அப்படி தெரிந்து கொண்டும் இந்த சமுதாயத்திலே ஒன்றும் தெரியாதவர்கள் ஒன்று நாங்களும் சத்தியத்திலே தான் இருக்கின்றோம். சத்திய கொள்கையை தான் பிரச்சாரம் செய்கின்றோம். இப்படி சொல்லக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன், இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி, இந்த ஜமாத்தை கொண்டு செல்கின்ற பணியிலே இருக்கக்கூடிய ஒருவன் சீதனம் வாங்கிற ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். அவன் பெண் வீட்டிலே சீதனமாக ஏதாவது வாங்கியிருந்தால், வீட்டை வாங்கியிருந்தால் இந்த இடத்திலே நாங்கள் அவரை அமர்த்த மாட்டோம். இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டி அவனுடைய வழியிலே அவனுடைய விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய கருத்து அவனை மோதக்கூடாது. அவனுடைய கருத்து அவனை ஆதரிக்கக்கூடிய கருத்தாக இருக்க வேண்டும். சீதனம் வாங்கக்கூடாது, பெண் வீட்டில் இருக்கக்கூடாது, சொத்துக்களை பங்கு வைக்கும் போது உரிய முறையிலே பங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே அந்த பெண்களுடைய வீடுகளிலே தங்கி வாழ்வதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த செயல்களுக்கு மக்களே சென்று விடாதீர்கள், நீங்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீர்கள் என்று இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றோம். இப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம், நீங்கள் இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் எங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனக்கண் முன்னே கொண்டு வந்து பாருங்கள். ஒவ்வொரு சாராரும் நடுநிலைவாதிகளாக மாறுங்கள். தபீகி ஜமாத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் தபீகி ஜமாத்தை விட்டு வெளியிலே நில்லுங்கள். தௌஹீத் ஜமாத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியிலே நில்லுங்கள். ஜமாத்தே இஸ்லாமியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜமாத் இஸ்லாமியை விட்டு வெளியிலே நில்லுங்கள். ஜமாத்தில் முஸ்லீமில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜமாத்தில் முஸ்லீமிலே விட்டு வெளியிலே நில்லுங்கள். தரீக்காவில் இருக்கக்கூடிய தரீக்கா உலகுடைய அன்பர்கள், நீங்கள் உங்களுடைய அந்த அமைப்பை விட்டு வெளியிலே வாருங்கள். அனைவருமே வெளியிலே நின்று இப்போது சிந்தியுங்கள், சுவனம் செல்வதற்கு எந்த வழியை நாம் தேர்ந்தெடுப்பது, எந்த வழியால் சென்றால்தான் நாம் சுவர்க்கம் செல்லலாம் என்பதை ஒவ்வொருவரும் நடுநிலைவாதிகளாக நின்று சிந்தியுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம். இப்படி சிந்தித்தால்தான் இந்த 72-73 கூட்டமும், அந்த 73 கூட்டத்திலே அந்த 72 கூட்டம் நரகம் வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லார்களே, அந்த 72 கூட்டத்தை அடையாளம் காண முடியும் நீங்கள் வெளியிலே நின்றால்தான். அனைவரும் எல்லா ஜமாத்துகளையும் விட்டு வெளியிலே நின்று பாருங்கள். அதன் பிறகு உங்களுடைய மனச்சாட்சிகள் சொல்லும், இதுதான் நேரான வழி, இந்த வழியால் சென்றால்தான் எங்களுக்கு சுவனம் கிடைக்கும் என்று ஒவ்வொருவருடைய மனதும் சொல்லும். அந்த நேரத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம், இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோமே, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை ஒவ்வொரு தனி மனிதனாக செய்ய முடியும். நீங்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திலே இணைந்தால்தான் உங்களுடைய பிரச்சாரம் செய்யலாம் என்று நாங்கள் ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனால் இந்த கூட்டம், இந்த அமைப்பு, இதிலே நீங்கள் இணைந்து கொள்வதற்கு
ஒரு வழி இருக்கின்றது. என்னவென்றால் ஒரு தனி மனிதனால் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது. ஒரு தனி மனிதன் ஒரு தடவை ஒரு கூட்டத்தை நடத்தி பார்ப்பான், இரண்டு தடவை நடத்தி பார்ப்பான், மூன்று தடவை நடத்தி பார்ப்பான், அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய கையை கடிக்கும். அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அவனை தொல்லைப்படுத்தும். அப்படி படுத்தினால் அவன் அப்படியே இந்த சமுதாயத்தை விட்டு, இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நல்ல பணிகளை விட்டு அப்படியே ஒதுங்கி விடுவான். இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் ஒரு அமைப்பாக ஒரு கூட்டமாக சேர்ந்தால்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை செய்ய முடியும். அதற்காகத்தான் இந்த அமைப்பிலே நீங்கள் அங்கத்தவர்கள். ஆனால் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம், இந்த பிரச்சாரத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பணியை இதை செய்திருக்கின்றார்கள். ஒரு தனிநபராக இருந்தால் இந்த கூட்டத்தை இப்படி ஒழுங்குபடுத்தி இருக்க முடியாது. ஒரு கூட்டமாக இருந்ததால் தான் ஒருவர் மைக்கை அதை செக் பண்ணியிருக்கின்றார், ஒருவர் கதவை போட்டிருக்கின்றார், இன்னும் ஒருவர் இந்த படங்கை விரித்திருக்கின்றார், இன்னும் ஒரு சாரார் இந்த மக்களுக்கு வருகை தருவதற்காக விளம்பரங்களை ஒட்டியிருக்கின்றார்கள், இன்னும் ஒரு சாரார் தங்களுடைய பணங்களை இந்த நிகழ்ச்சிக்காக செலவழித்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு கூட்டமாக இருந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய முடியும். இதிலே கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கின்றது. ஒரு மனிதர் இந்த முயற்சியை செய்திருந்தால் அந்த மனிதருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த கூட்டமாக சேர்ந்து எல்லோருமே பங்கு பற்றின அந்த உழைப்புக்கு பெரும் நன்மையை அனைவருமே ஒட்டுமொத்தமாக நமது பங்களா ஆக்கிக் கொள்ள முடியும். அதனால்தான் ஒன்றிணைந்து செயற்பாடுங்கள் என்று நாம் சொல்கின்றோமே தவிர, இந்த அமைப்பிலே சேர்ந்தால்தான் நீங்கள் சொற்கவாதி, இந்த அமைப்பிலே சேராவிட்டால் நீங்கள் நரகவாதி, இப்படி நாம் சொல்லவில்லை. ஒரு அமைப்பு இருப்பது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்காகத்தான். தவிர ஒரு கூட்டமாக கூட்டி வைத்து இந்த நாட்டிலே நாங்கள் பெரும்பான்மையான மக்கள் சனத்தொகையை வைத்திருக்கின்றோம், எங்களிடம் பெரிய சனத்தொகை இருக்கின்றது, எங்களால் எதுவும் செய்ய முடியும், இப்படி இந்த நாட்டிலே காட்டுவதற்காக அல்ல. நபிகள் நாயகம் சல்லாசமார்கள் இந்த உலகிற்கு வந்தது இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக மாத்திரம்தான். இந்த மக்களை எல்லாம் வென்றெடுத்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அல்ல. நாங்கள் எல்லோரும் மக்கள் ஒன்று சேரும் போது மக்களாக பார்த்து இவர்களுடைய செயற்பாடு நல்லாக இருக்கின்றது, இவரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வோம், இவரை செயலாளராக ஏற்றுக்கொள்வோம், இவரை பொருளாளராக ஏற்றுக்கொள்வோம், இப்படி மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்பட்டதன் பிறகு மக்களாக பார்த்து அதை செய்வார்கள். அதனால் தான் சொல்கின்றோம், இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய கசப்புணர்களை அனைத்தையும் களைந்து வைத்து விடுங்கள். நடுநிலைவாதிகளாக நீங்கள் நின்று இந்த ஜமாத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் அலசி ஆராயுங்கள். ஆராய்ந்து விட்டு சத்திய பாதையிலே உங்களுடைய பயணத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். சத்திய பாதையிலே செல்லுங்கள். உங்களுடைய மறுமை வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக. வாஹிர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.